டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. அதிவீர ராமபண்ணன் இந்த சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுதலை செய்ததை ரத்து பண்ணி நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர்லேருந்து மறுபடியும் நாள்தோறும் இதுக்கான அந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன இந்த வழக்கினுடைய பின்னணி? என்ன இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்குறதுக்கு முன்னாடி திமுகவினுடைய ஒரு கோஜென்ட்டான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லிடுவோம். இன்றைக்கி திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய நினைவு நாள். திமுகவினுடைய இரண்டு அமைச்சர்கள் மீது வழங்கப்பட்ட அந்த தண்டனையை அந்த உத்தரவை ரத்து செய்து நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் போய் அந்த உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை குற்றம் இல்லை என்று நிரூபிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரை கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அனிதா கிருஷ்ணன் வந்து அவரும் அவங்க மனைவியும் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜராகாததால் மீண்டும் அந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. இப்படி அந்த செய்தி சேனல் செய்தியை நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க திமுகவும் அதனுடைய ஊழல் கட்சிகளும் ஊழல் வழக்குகளும் இந்த பக்கம் திமுக தலைவருடைய நினைவு நாளுமாக அந்த திமுக கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாகவே இன்றைக்கு ஒரு நாள் முழுவ சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இதில் இந்த பின்னணி கேட்குறீங்கல்ல, அப்போ இந்த இரண்டு வழக்குகள் குறித்து இல்லை, ஏற்கனவே பொன்முடி வழக்குலேயும் இதே ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அரசர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு சுவமோட்டோ அப்பீல், அதாவது தானாகவே முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிற வழக்காக எடுத்து தண்டனை கொடுத்தார்கள். அந்த தண்டனையை வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த தண்டனையினோட ஆப்ரேஷனை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு அவர் மீண்டும் வந்துட்டுருக்காரு. அது வழக்கு அப்பீல் வழக்கு முழுமையாக விசாரணைக்கு வந்து அந்த தண்டனை மேலும் உறுதி செய்யப்பட்டால் அவர் தேர்தல் இனிமேல் அவருடைய லைஃப் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கடந்த 27/2023 கேகேஎஸ்எஸ்ஆருக்கும் 12/12/2022 தங்கம் தென்னரசும் இரண்டு வழக்குகளில் இருந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் இவங்க மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் அனுப்புது. என்ன அதாவது இவங்க மேலே தீரமாக விசாரித்து 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிச்சிருக்க அந்த வழக்குகளில் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த வழக்கில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லேயே இவங்களை வந்து நீதிமன்றம் வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சிருக்கு. இப்போ இதை வந்து நீதியரசர் அன்றைக்கு இந்த ரெண்டு உத்தரவையும் பார்த்துட்டு அன்றைக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இந்த வழக்கு எடுக்கும்போது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த தீர்ப்புகளை படித்து பார்த்தபின் 3 நாட்கள் என்னால் தூங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய வழிமுறையை மெத்தடாலஜியை ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எப்படியெல்லாம் வளைச்சி இவங்க இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் வந்திருக்காங்க, நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வழக்கு வந்து 2006-2011 திமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த இரண்டு அமைச்சர்களும் செய்த தவறின் அடிப்படையில் 2012 தொடங்கப்பட்ட வழக்கு. 2012 கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை போட்டாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் கிட்டத்தட்ட 2021 திமுக ஆட்சி மீண்டும் வருகிற வரை விசாரணைக்கு வராத வண்ணம் பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது அவருடைய முதல் அதிர்ச்சி. அதற்கு பின்னால் உள்ள அதிர்ச்சி என்னென்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க ஒரு ஜீவோ போட்டு ரீஎன்குவரி அப்படின்னு சொல்லி மறு விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒருத்தரை அறிவிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மனு போடுறாங்க. இந்த மனு வந்து இரண்டு வழக்குகளிலும் வேறு வேறு வழக்கு, நம்ம இரண்டு தனிப்பட்ட எண்ணிட்ட வழக்கு, ரெண்டு வழக்கிலையும் ரெண்டு அதிகாரிகள் இதே போன்ற டிட்டோவான மெமோவை போடும்போது தான் அவர் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி இந்த நீதிமன்ற தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. இரண்டு வேறுபட்ட நீதிபதிகள் எழுதப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் அந்த ஃபார்முலேஷன் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் அங்கே. அப்போ மறு விசாரணையில் விசாரித்து ஏற்கனவே 2012 ஃபைனல் ரிப்போர்ட் போடப்பட்ட ஒரு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க ஒரு அதிகாரியை வச்சு விசாரித்து இதில் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை போடுகிற போது தான் இரண்டு வழக்குக்கும் ஒரே மெமோ, இரண்டு வழக்குக்கும் ஒரு குற்றம் இல்லை. அப்போ இத்தனை ஆவணங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த மெத்தடாலஜியை வச்சு ரொம்ப தெளிவாக லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இவங்க இதை திமுக இதெல்லாம் பண்ணி சொல்ல வர. அதாவது அப்போ ஆட்சி மாறுகிற போது அதிகாரிகளும் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அங்கே அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்க பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடியுடைய வழக்கில் வேலூர் நடந்ததையும் இதே தான் ஜட்ஜ் மோடஸ் ஆப்ரசன்டி பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் எத்தனை
விசாரணை ஆவணங்கள் எப்போது எவிடன்ஸ் முடிக்கப்பட்டது, ஆர்குமெண்ட் போடப்பட்ட நாட்களுடைய அவகாசம், மூன்று நாட்களில் இத்தனை பெரிய பக்கத்தில் ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா, இப்படி ஒரு நீதியரசர் உயர் நீதிமன்றத்தில் தினந்தோறும் பல வழக்குகளை தீர்க்கிறவங்க அவங்களே இவ்வளவு நிறைய கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தாங்க, நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாம் அது நீதிமன்றத்தின் மீது எப்படி அதிகார துஷ்பிரயோகத்தை உள்ள செலுத்தி அவர்களுக்கு தேவையான உத்தரவை பெற முடிகிறார்கள் முயல்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக அவர் பார்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து தூங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னார்ல அந்த வழி, அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் அதனுடைய அந்த உள் ஆத்மார்த்தமான புரிதல் புரியும். வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம். வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு முன்னாடி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள பழிவாங்குற நடவடிக்கையில் ஈடுபடுவாங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதுதான் பண்ணி நம்ம தப்பிக்கலாங்கிறத இதில் அவர் சொல்கிற இடம் அந்த போட்டு புது அதிகாரியை போட்டு விசாரித்து அதற்கு ஒரு ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எங்கே டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை எத்தனை வருஷமாக காலம் கடத்தி வந்த அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை இந்த விசாரணைலாம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை உத்தரவுலாம் பார்த்தா பியூர் அந்த கோவிட் பீரியடில் போயிருக்கு சார். கோவிட் பீரியடில் நாங்கள் மக்களை காக்க அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த வேலையை தான் நடந்திருக்கு. இதில் ரிப்போர்ட்டு, இதுக்கு உத்தரவு, இதுக்கு வாய்தா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணை சொல்லிட்டாங்களே செப்டம்பர்லேருந்து அவங்க ஆஜராக நாள்தோறும் விசாரணை நடக்கணும், எல்லா சாட்சிகளும் விசாரிக்கப்படணும் சொல்லிட்டாங்களே, என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? நிச்சயமா சார், இப்ப விசாரிச்சாங்கன்னா இப்ப தெளிவா சாட்சியங்களும் சான்றாவணங்களும் பரிசீலிக்கப்படுகிற போது இவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அப்ப தண்டனை வருகிற போது இதே எப்படி பொன்முடிக்கு நேர்ந்த கதைதான் இவர்களுக்கும் பதவி இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. இரண்டு பேருக்கும் ராமச்சந்திரன், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில நீங்க ஒரு பைசா உங்க மீது பயன் விழுந்தாலும் சரி உங்களுக்கு தகுதி இழப்புங்கிறது வந்துடும். இதுல என்ன தண்டனை வந்தாலும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு சிறை தண்டனை நீதிமன்றத்தில் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா கூட நீங்க அடுத்து அமைச்சராக தொடர முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது. ஏன்னா இந்த லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்படுகிற இந்த சட்டத்தில் தண்டனை பெற்றால் அது பிரதிநிதித்துவ சட்டத்தில் எதிரொலிக்கும். அதனால இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இவங்களுக்கு இருக்கு. இதை இந்த மோடஸ் ஆபரேஷன் இவர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டு நீதியரசர் இந்த உத்தரவு போட்டிருக்கிறதுனால இப்ப இது இன்னும் எத்தனையோ வழக்கு. இதே மாதிரியான ஒரு வழக்குல தான் அமைச்சர் ஐ பெரியசாமி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவங்களும் அதே தானே அவங்க இப்ப ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதா. அப்படி பாத்தீங்கன்னா இதே இவர் பொன்முடியும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அவர் இந்த வழக்கினுடைய சாராம்சம் தன்மையை பார்த்து விசாரிக்கலாம் என்கின்ற அந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. அப்ப இனிமேல் இவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு போனாலும் அங்கே வந்து இந்த ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற அதை மறு விசாரணை செய்து தண்டனை கூட கொடுத்துருக்காரு. அப்ப இவ்வளவு முகாந்திரம் இருக்கிற வழக்குகளில் விசாரித்து தெளிந்த உத்தரவை பெற வேண்டும் என்கின்ற உத்தரவை பெரும்பாலும் நீதிமன்றங்கள் தடை செய்யாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து திமுகனுடைய பல அமைச்சர்கள் இவங்க ரெண்டு பேரு, அதுக்கு பிறகு இவர் அனிதாராதா பொன்முடி இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, இந்த மாதிரி தொடர்ந்து வரிசையா எல்லாருமேலயும் கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கோ எல்லார் தலைக்கு மேலையும். நிச்சயமா சார், அதுல அதாவது ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருக்காங்க எம்பி எம்எல்ஏ சார்ந்து விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றம். இப்போ அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பாதிக்கப்பட்ட வழக்குகளுக்கு இந்த மெத்தட் அவங்க எடுத்துகிட்டு வர்றத சரியான நேரத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் சொத்து குவிப்பு வழக்கு நிறைய இவர்கள் சாராத இன்னும் நிறைய அமைச்சர்கள் பேரில் கூட இருக்குது. அப்போ இதற்கு எல்லாம் இது ஒரு வழிமுறையாக ஆகிவிடக்கூடாது என்பதனால இப்போ மீண்டும் என்ன செய்வாங்க, அந்த வழக்குகளை எல்லாம் இழுத்தடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை எடுத்து இவ்வளோ வேலை பண்ணுகிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது அப்போ ஆட்சி அதிகாரத்தை எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, யாருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்திற்கு இந்த அதிகாரிகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள். இது நீங்கள் இதில் மட்டும் இல்லை சார், இது சட்டம் ஒழுங்கு ரீதியாக நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, திமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து எவ்வளோ போதைப்பொருள் கடத்தலில் பங்கு பெற்றிருக்காரு, முன்னாள் நிர்வாகி இப்போ நீக்கியிருக்காங்க, அப்போ அவருக்கு இந்த அதிகாரிகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள், இப்படி திமுக சார்ந்த நபர்கள் மீது வருகிற குற்றச்சாட்டுகளில் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வழக்கு காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு அதிகாரத்தை திமுக துஷ்பிரயோகம். கண்டிப்பாக இதன் மூலமாக என்னெல்லாம் திமுக அமைச்சரவைக்கு நடக்க போகுதுங்க இன்னும் விரிவாக பேசலாம். ராமபாண்டியன், தொடர்ந்து இந்த வழக்கில் விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அடுத்தடுத்து நகர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
சார், இப்போ நீ இந்த குரூசியல நம்ம ஆர்கியூ பண்றோம்ல, ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இப்ப தங்கம் தென்னரசும் கேகேஎஸ்எஸ் ஆர் ராமச்சந்திரன் இரண்டு அமைச்சர்களும் இவங்க ஆட்சி காலத்துல விரைவா கேஸ் நடத்தினாங்கல்ல, இப்ப இந்த ரெண்டு வழக்குகளையும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்து மறு விசாரணை கொடுக்குறாரா? இப்ப ஆனந்த் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் வராம ஓடுறாரு? எங்க அமைச்சர்கள் தைரியமாக எதிர்கொள்வார்கள். அப்ப நீங்க உங்க ஆட்சி நடக்குது, நீங்க அதே மாதிரி அனிதா வந்து ஒவ்வொரு ஹியரிங் தவறாமல் அட்டன் பண்ணுமா இல்லையா? இந்த விஷயம் இப்படி இனிமேல் நடக்கக்கூடாது என்று ஒரு நீதியரசர் கொண்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஏன் பின்னாடி ஓடுறீங்க? ஏன் அந்த வழக்குகளில் எந்த அமைச்சர்களுமே இப்போ ஆஜராகிறதில்ல, விரைவாக நடத்துறதில்ல? அப்போ உங்கள் மோட சா பிரசன்ட் ஏதாவது ஒரு இந்த போன்ற வழக்கை இப்படி ஒரு புது ரிப்போர்ட், நான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட் ப்ரொஃபஷனில், ஒரு புலன் விசாரணை அமைப்பு போட்டு விசாரித்த ரிப்போர்ட்டை மேம்படுத்துவதற்கான மறு விசாரணையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் முதல்ல போட்ட விசாரணைக்கு முற்றும் மாறனா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்களை விட்டுருங்கன்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டை சர்வீஸில், இப்போ அதுதான் அந்த அவர் வந்து நான் 3 நாள் தூங்கலைன்னு சொல்கிறதோட வலி. இது ஏன் அட்வொகேட்ஸுக்கு புரியும், பொதுமக்கள் புரியலைன்னு சொன்னால், இந்த வாதம் நடக்கும்போதே அதனுடைய இதை நான் பார்க்குறேன், அதனுடைய வீரியம் என்ன? புரியுது, புரியுது. அப்போ முதல் விசாரணை காம்ப்ரிஹென்சிவாக 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சாட்சிகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை பின்னாடி 20 வருஷம் கழிச்சு 12-15 வருஷம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தால் முதல்ல அங்கே விசாரிப்பதற்கான ஆவணங்கள் இருக்குமா? அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய விசாரணை ஏஜென்சி நியமிக்கப்பட்ட 3 மாதத்திற்குள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தா அது எவ்வளோ பெரிய வழக்கு, அந்த வழக்கினுடைய சாராம்சம் அதில் இதில் உண்மை வெளியே வருமா? அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதேங்கிற பதப்பதைப்பெல்லாம் அவர் எடுத்து பண்றாரு. எடுத்து ஒன்றும் பண்ணல. நீங்க வந்து ட்ரையலை எதிர்கொண்டுட்டு உங்களை குற்றமற்றவர் நிரூபிங்கன்னு சொல்கிற இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதில் என்ன தப்பு இருக்கு? எங்காவது அப்புறம் உண்மை வெளியில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் சொல்ல வரேன். அப்போது உங்களுடைய கான்டாக்ட் இருக்குல்ல, இதில் அரசு அதிகாரி, அரசு அதிகாரி தானே, அரசுனா என்ன, அதிகாரினா என்ன? நான் வெறும் அதிகாரியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அரசு அதிகாரி தானே. அப்போ அங்கே அரசுங்கிறது யாரு? ஆட்சி அமைக்கிறவங்க அரசு. அந்த அரசின் மேலே அமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறது யாரு? அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கிறது யாரு? அப்ப இது யார் மேல உள்ள தப்புங்கிறது, அரசு அதிகாரிய மேல என்ன தப்பு அப்படின்னா, எங்க மேலதான் தப்புன்னு தானே அர்த்தம் மாய்முகமா? அதான் தெளிவா சொல்றேன். நீதியரசன் விசாரணை நடக்க போகுது இல்லையா, இதுலயும் அதே லஞ்ச ஒழிப்புத்துறையை தான் வந்து என்னென்ன இருக்கோ எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பணம் பண்ண போறாங்க. இங்கேயும் ஏதாவது சிக்கல் இருக்குமா? அதாவது சார், குறைந்தபட்சம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அனுசரணை இருக்கலாம், ஆனால் அது பழைய, இப்போ இந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கும் இன்னொரு ரிப்போர்ட்டுக்கும் ஒரு முரண் இருந்துச்சு பாருங்க, டிஸ்சார்ஜிலே விட்டுறலாம் இவங்களை அப்படிங்கிற ஒரு முரண் இருந்து பாருங்க. இந்த முரண் இனிமேல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால், இவங்கள் தங்களை சுத்தமற்றவர்கள், சுத்தமானவர்கள் அப்படின்னு நிரூபிக்கணும்னா சுவமோட்டா தாங்களே போய் முன்வந்து இந்த வழக்கு எங்க ஆட்சி நடக்கிற கோர்ட்ல நீங்க நடத்த வேண்டாம், எங்களை வந்து மகாராஷ்டிராவில் நடத்துங்க, இல்லை குஜராத்தில் நடத்துங்க, இல்லை ஆந்திராவில் நடத்துங்க, அங்கே உள்ள ஒரு தனித்த நீதிமன்றத்தில் நாங்கள் எங்களை நிரூபிக்க தயார் என்று முன் வந்தால் எப்படி? புரட்சி தலைவி அம்மா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கர்நாடகத்தை அங்கும் முதலமைச்சரை உச்ச நீதிமன்றத்தில் கண்டம்ட்டு போட்டு உட்கார வச்சு தண்ணியை திறக்க வச்சார். அந்த மாநில மக்களிடம் கொண்டு போய் இந்த வழக்கை நடத்துனீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு உண்மையிலே திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, நீங்க குற்றமற்றவர்கள் நியாயமானவர்கள் என்ற அந்த தார்மீக நம்பிக்கை இருந்தால் அப்படி ஒரு மாநிலத்தில் போய் கேஸை நடத்தி விட்டுவாங்க பார்ப்போம். அதுதானே முறை நடக்கிற கதையா நீங்க? அப்பனா இங்க நடந்தா எப்படி இருக்கும்? இந்த நீதியரசர் கொண்டு வந்த அந்த வலி ரணம் இதெல்லாம் இருக்கு, ஓபன் பண்ணல என்ன தப்பு இருக்கு? தங்களை முழு ட்ரையலுக்கு அவங்க உட்படுத்தி விசாரணை, குறுக்கு விசாரணைக்கு ஆட்படுத்தி அவர்கள் ஜெயிச்சு வந்தால் தப்பிக்க முடியாதுங்கிறீங்க. அவ்வளவு போற திருந்து பார்க்கலாம்.